முன்பு பார்த்த வீடியோவில் நாம் சிறிய எண்களை கூட்டும் பயிற்சி பெற்றோம் உதாரணத்திற்கு மூன்று பிளஸ் ரெண்டு என்னிடம் இருந்தால் மூன்று எலுமிச்சை பழங்கள் ஒன்று இரண்டு மூன்று அதனுடன் இன்னும் இரண்டு எலுமிச்சை பழங்களை கூட்டினால் எத்தனை பழம் அல்லது பழங்கள் இரண்டு பச்சை எலுமிச்சை பழங்கள் அல்லது மேலும் இரண்டு பழத்துண்டுகளை கூட்டலாம் இப்போது என்னிடம் எத்தனை துண்டுகள் புளிப்பு பழங்கள் உள்ளன நாம் முன்பு பார்த்த வீடியோவில் படித்ததுதான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பழத்துண்டுகள் மூன்று பிளஸ் இரண்டு சமம் ஐந்து மேலும் இரண்டையும் மூன்றையும் கூட்டினாலும் அதே விடைதான் வரும் என்பதையும் நாம் பார்த்தோம் முதலில் பார்த்த இதுவும் சரியே உங்களிடம் இரண்டு எலுமிச்சை பழங்கள் இருந்து மேலும் மூன்றை சேர்த்தால் அப்போது உங்களிடம் இருக்கும் பழங்கள் ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதேபோல் எந்த வரிசையில் கூட்டினாலும் உங்களிடம் இருப்பது ஐந்து மட்டுமே மேலும் கூட்டலை இவ்வாறு எண்ணுவதே என்னும் முறை என்பது என் கருத்து கடந்த வீடியோவில் கண்ட எண் வரிசையும் இதுதான் நாம் ஒரு கோட்டை வரையலாம் எண்களை கோட்டில் வரிசையாக பட்டியலிடவும் உங்களுக்கு வேண்டியவாறு எண்களை மேல் வரிசையில் எழுதுங்கள் நீங்கள் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் வரை செல்லலாம் நாம் அப்படிப்பட்ட பெரிய எண்களை செய்யவில்லை அதை செய்ய இந்த வீடியோவில் இடமும் நேரமும் இல்லை நீங்கள் முடிந்தவரை சிறிய எண்களையே பழகுங்கள் குறைந்த மதிப்பு எண் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் நாம் பூஜ்ஜியத்தில் துவங்கலாம் பூஜ்ஜியம் எனில் எதுவும் இல்லை என்னிடம் பூஜ்ஜியம் எலுமிச்சை பழங்கள் உள்ளது எனில் என்னிடம் ஒன்றுமே இல்லை என்பதாகும் எனவே பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு இதுபோல எண் வரிசைகளை மீண்டும் பயன்படுத்தலாம் இவ்வாறு சென்றால் இந்த வீடியோவில் பதினான்கு வரை செல்லலாம் எண் வரிசையை பயன்படுத்தி இங்குள்ள கூட்டல் கணக்குகளை செய்வோம் நீங்கள் மூன்று பிளஸ் இரண்டை மூனில் துவங்கி இரண்டை கூட்டலாம் அல்லது என் கோட்டில் கூட்டலை செய்யலாம் அதாவது வலது பக்கமாக நகர்ந்து இரண்டு எண்களை தாண்டி செல்லலாம் ஆகையால் நாம் இப்போது மேலே இரண்டு இலக்கங்களை தாண்டி வலதுபுறம் நகர்கிறோம் மூன்றில் துவங்கி ஒன்று மேல் சென்றுள்ளோம் பின்னர் இன்னும் ஒன்றைத் தாண்டி ஐந்தில் முடிக்கிறோம் முன்பு கிடைத்த அதே ஐந்து எண் விடை வந்துவிட்டது நம்மிடம் மூன்று எலுமிச்சை பழம் இருந்து ஒன்றைக் கூட்டினால் மொத்தம் நான்கு இருக்கும் இன்னும் ஒன்றைக் கூட்டினால் நம்மிடம் ஐந்து எலுமிச்சை பழம் இருக்கும் இந்த முறையை பார்க்கும் பொழுது நாம் துவங்கியது இரண்டில் ஆகும் மேலும் மூன்று பொருட்கள் சேர்த்தோம் இங்கு அவை எலுமிச்சை பழங்கள் ஆகும் எனவே அதில் மூன்றை கூட்டுகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நாம் எதிர்பார்த்தது போல் மீண்டும் ஐந்தே வந்துள்ளது இப்பொழுது இந்த வீடியோவில் எதை செய்ய நான் விரும்பினேனோ ஒரு விமர்சனமாக பார்க்கும் பொழுது கடினமான கணக்குகள் பற்றி சொல்ல நான் விழைகிறேன் அதாவது சற்று பெரிய என் கணக்கு பயிற்சியும் விளக்கமும் கொடுக்க நினைக்கிறேன் மேலும் அடுத்த வீடியோவில் இன்னும் சற்று ஆழமாக பார்த்து எண்கள் என்ன கருத்து சொல்கின்றன என ஆலோசிப்போம் ஆனால் அதற்கு முன்னால் சில பயிற்சிகளை செய்வோம் பெரிய எண் கூட்டல்களை எவ்வாறு செய்வது இதை அழகான மிருதுவான ஊதா நிறத்தில் எழுதுகிறேன் எனக்கு ஒன்பது பிளஸ் மூன்று என்ற கூட்டல் வேண்டும் இதற்கு சில வழிகள் உள்ளன வட்டங்கள் அல்லது நட்சத்திரங்கள் வரைந்து கணக்கிடலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என் நட்சத்திரங்கள் சிறிதாகின்றன ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மொத்தம் ஒன்பது நட்சத்திரங்கள் மேலும் இதனுடன் மூன்று நட்சத்திரங்களை சேர்க்கிறேன் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரங்களை கூட்டுகிறேன் இப்பொழுது மொத்த நட்சத்திரங்களை என்ன வேண்டுமானால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு இப்பொழுது பனிரெண்டு நட்சத்திரங்கள் நம்மிடம் உள்ளன எனவே நீங்கள் ஒன்பது பிளஸ் மூன்று சமம் பனிரெண்டு பனிரெண்டுக்கு சமம் என கூறலாம் நீங்கள் என் வரிசையை பார்த்தால் ஒன்பதில் துவங்குகிறீர்கள் உங்களிடம் ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கும் ஒரு நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் என கூட்டுகிறீர்கள் முடியும் பொழுது முந்தைய விடையான பனிரண்டு நட்சத்திரங்களில் வந்து முடிகிறீர்கள் பெரிய எண்களின் கூட்டல்களின் போது இதே வழிமுறையை கடைபிடிக்கவும் உற்று கவனித்தால் நமது விடை இரண்டு இலக்கம் கொண்டிருக்கும் இலக்கங்களைப் பற்றி நாம் வரும் வீடியோக்களில் பார்ப்போம் இலக்கங்களும் எண்களே ஒன்று இரண்டு என்ற இலக்கங்கள் பனிரண்டு என்ற எண்ணாகிறது இப்பொழுது அதில் ஆழமாக போக மாட்டேன் பனிரண்டு என்பது உங்களுக்கு தெரிந்த எண்ணாகும் மேலும் கூட்டும்பொழுது என்ன நடக்கிறது அதுவும் இரண்டு இலக்க எண்களை கூட்டும்பொழுது உதாரணமாக நாம் இவ்வாறு கணக்கிடலாம் இருபத்தி ஏழுடன் எதை கூட்டலாம் பதினைந்தை கூட்டுவோம் இப்பொழுது உங்களுக்கு அதிக நேரம் இருக்குமானால் மற்றவர்கள் நினைப்பதை பற்றி கவலைப்படாதவராக இருந்தால் முதலில் இருபத்தேழு வட்டங்களையும் பின்னர் பதினைந்து வட்டங்களையும் வரைந்து மொத்தமாக எண்ணி இருப்பீர்கள் அல்லது என் வரிசையை எழுதி இருபத்தி ஏழு பிளஸ் பதினைந்து என்று கூட்டியிருப்பீர்கள் அது உண்மையாகவே பெரிய எண்ணாகவே இருக்கும் மேலும் காலதாமதம் ஆகும் எனவே இவ்வகை கணக்குகளை செய்ய ஒரு வழிமுறையை சொல்கிறேன் இதனை மனப்பாடம் செய்யுங்கள் இல்லையேல் இதை சிறிய எண்களுக்கு உபயோகித்து பார்த்து அப்படியே பெரிய கணக்குகளுக்கும் பொருத்தி பார்க்கலாம் போல் வேடிக்கையாக நீங்கள் இதை செய்வீர்கள் நீங்கள் கூட்டல் கணக்குகளை போடுங்கள் நானும் அவைகளைப் பற்றி பிறகு விளக்கி சொல்கிறேன் ஒவ்வொரு இலக்கத்தையும் பாருங்கள் நாம் இந்த இலக்கம் வலது கொடி இடத்தில் இருப்பதாகக் கொள்ள வேண்டும் அதை ஒன்றாம் இலக்கம் என்கிறோம் ஏனென்றால் இருபத்தி ஏழில் இருபதும் ஏழு ஒன்றுகளும் உள்ளன இது இருபது கூட்டல் ஏழு இருபது கூட்டல் ஏழு ஒன்றுகள் இதை நீங்கள் இருபது கூட்டல் ஏழு ஒன்றுகள் என்று கருதலாம் இந்த இடத்தின் மதிப்பு பத்தாம் இடமதிப்பாகும் இதனை ஏன் பத்துகளின் இடம் என்று அழைக்கிறோம் இதில் இரண்டு உள்ளது இது பத்துகளின் இடம் என்று அழைக்கப்படுவதாகும் அங்கு இரண்டு இருந்தால் இரண்டு பத்துகள் என்று பொருள் அந்த எண் இருபது ஆகும் அதாவது இரண்டு பத்துகள் கொண்டது என்னிடம் ஒரு பத்து இருக்கும் பொழுது நீங்கள் இன்னொரு பத்து எனக்கு கொடுத்தால் என்னிடம் இரண்டு பத்துகள் அதாவது இருபது ஒன்றுகள் இருக்கும் இதுவே பத்துகளின் இடமாகும் நான் உங்களை குழப்ப நினைக்கவில்லை இப்பொழுது எவ்வாறு இந்த கணக்கை செய்வது என்று காட்டுகிறேன் அடிப்படை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் விளக்கமாக பின்னர் பார்க்கலாம் முதலில் ஒன்றாம் இலக்க எண்ணைக் கூட்டுங்கள் ஏழையும் ஐந்தையும் மட்டும் இப்போது கூட்டுகிறேன் நான் ஏழையும் ஐந்தையும் போகிறேன் இப்பொழுது உங்களுக்கு புரியவில்லை என்றால் என்வரிசைக் கோட்டை பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் இங்குள்ள என் வரிசைக் கோட்டினை பார்ப்போம் ஏழைக் கூட்டி மேலும் ஐந்தை சேர்த்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நாம் பனிரெண்டில் முடிப்போம் இல்லையென்றால் ஐந்தில் துவங்கி ஏழை கூட்டினாலும் முடிவு தான் நமக்கு ஏழு பிளஸ் ஐந்து சமம் பனிரெண்டு என்பது தெரியும் நாம் சொல்வது என்னவென்றால் ஏழு பிளஸ் ஐந்து எதற்கு சமம் என்றால் இது புதிதாக உள்ளது உங்களுக்கு இப்போது இது புதிராகவும் மாயை போலவும் தோன்றும் பின்னர் வரும் வீடியோக்களில் அது எவ்வாறு என்று விளக்குகிறேன் ஏழு பிளஸ் ஐந்து என்பது பனிரெண்டு ஆகும் இதை விளக்குகிறேன் இரண்டை மட்டும் இங்கு எழுதி ஒன்றை கொண்டு செல்கிறோம் பனிரண்டு இரண்டை அங்கு எழுதினோம் ஒன்றை இங்கு மேலே கொண்டு வந்தோம் இவ்வாறு செய்ய ஒரு சிறிய காரணம் கூறுகிறேன் விளக்கத்தை பின்னர் சொல்கிறேன் பனிரண்டு என்பது இரண்டு இலக்க என்னாகும் அதை எழுத இடமில்லாமல் இரண்டு மட்டும் இங்கு எழுதிவிட்டு ஒன்றை வேறு இடத்தில் எழுத நினைத்தோம் இதை மேலும் நினைத்தால் பனிரெண்டு என்பது பத்து பிளஸ் இரண்டு என்பதே சரியா அதுவே தான் நாம் ஏழு பிளஸ் ஐந்தை பனிரெண்டு என்றால் இரண்டு ஒன்றுகளும் அந்த இரண்டு ஒன்றுகளும் பிளஸ் ஒரு பத்தும் ஆகும் எனவே ஒரு பத்தை பத்தாம் இடத்தில் எழுதுகிறோம் நாம் சொன்னது ஏழு பிளஸ் ஐந்து என்பது ஒரு பத்தும் இரண்டு ஒன்றுகளும் ஆகும் அல்லது ஒரு பத்து பிளஸ் இரண்டு ஒன்றுகள் ஆகும் இது குழப்பம் என்றால் சுலபமாக ஒன்றாம் இலக்கத்தில் இரண்டை எழுதிவிட்டு ஒன்றை பத்தாம் இலக்கத்தில் எழுதிவிடுங்கள் நீங்கள் அந்த ஒன்றையும் அந்த இரண்டையும் அந்த ஒன்றையும் கூட்டவும் எனவே ஒன்று பிளஸ் இரண்டு இதை என்வரிசை கோட்டில் செய்யலாம் ஒன்று பிளஸ் இரண்டை பார்க்கலாம் இதை மஜிந்தா வண்ணத்தில் துவங்கலாம் ஒன்றில் தொடங்கி அதனுடன் இரண்டை கூட்டலாம் ஒன்று பிளஸ் இரண்டு அந்த ஒன்றை பனிரெண்டு ஒன்றிலிருந்து எடுக்கலாம் ஒன்று பிளஸ் இரண்டு நாம் ஒன்று இரண்டு என மூன்றில் முடிக்கலாம் இப்போது மேலும் ஒரு ஒன்றை கூட்டலாம் நீங்கள் நான்கில் சென்று முடிப்பீர்கள் எனவே நீங்கள் நாற்பத்தி இரண்டில் முடித்தீர்கள் நாற்பத்தி இரண்டு வரை என்வரிசைக் கோட்டை நாம் எழுதவில்லை மேலும் நாற்பத்தி இரண்டு வடிவங்களையும் வரையவில்லை ஏழு பிளஸ் ஐந்து என்பதும் ஒன்று பிளஸ் இரண்டு பிளஸ் ஒன்று என்பதும் நமக்கு தெரிந்திருந்தால் இருபத்தி ஏழு பிளஸ் பதினைந்து சமம் நாற்பத்தி இரண்டு என்பதை கணக்கிட்டு விட்டோம் இன்னொரு கடினமற்ற உதாரணத்தை காண்போம் எழுபத்தி எட்டு பிளஸ் மூன்று என்று வைத்துக் கொள்வோம் முன்பு செய்த அதே முறையில் ஒன்றாம் இலக்கத்தை மட்டும் பாருங்கள் எட்டு பிளஸ் மூன்று எட்டு மூன்று என்றால் என்ன நிச்சயமாக நாம் இதை மனக்கணக்காக போடலாம் எட்டு பிளஸ் ஒன்று சமம் ஒன்பது எட்டு பிளஸ் இரண்டு சமம் பத்து எட்டு பிளஸ் மூன்று என்பது பதினொன்று ஆகும் உங்களுக்கு என் வரிசையில் இதை செய்வது சுலபமெனில் அவ்வாறே எட்டு பிளஸ் மூன்று சமம் பதினொன்று என்று அறியலாம் நாம் செய்வது என்னவெனில் நம்மிடம் இருப்பது எட்டு பிளஸ் மூன்று சமம் பதினொன்று இந்த ஒன்றை இங்கே எழுதி அந்த ஒன்றை கொண்டு செல்லவும் காரணம் பதினொன்று என்பது ஒரு பத்து பிளஸ் ஒரு ஒன்று ஆகும் இது பதினொன்றாகும் இப்பொழுது பத்தாம் இலக்கத்தை கூட்டுவோம் ஒரு ஒன்று பிளஸ் ஏழு ஒன்று என்பது எட்டு ஒன்று ஆகும் எனவே எழுபத்தி எட்டு பிளஸ் மூன்று சமம் எண்பத்தி ஒன்று என்று கொள்வோம் கூட்டலின் போது விடைகள் ஒரு இலக்கத்துக்கு மேற்பட்டிருந்தால் மட்டுமே நாம் இவ்வாறு எண்களை அடுத்த இட மதிப்பிற்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் பதினொன்று என்பது ஒரு இரண்டு இலக்க எண்ணாகும் உதாரணமாக என்னிடம் இருப்பது ஐம்பத்தி ஆறு பிளஸ் இரண்டாக இருந்தால் இங்கே நான் ஆறு பிளஸ் இரண்டு என்பது எட்டு ஆகும் என்பேன் நிச்சயமாக நாம் நன்றாக பயிற்சி செய்கிறோம் என ஆறு இரண்டு சமம் எட்டு ஆகும் இந்த ஐந்துடன் எதுவும் கூட்ட வேண்டியது இல்லை அதை கீழே கொண்டு வந்துவிட்டேன் ஐம்பத்தி ஆறு பிளஸ் இரண்டு சமம் எட்டு இதை எண்வரிசை கோட்டிலும் செய்திருக்கலாம் அவ்வாறு என்வரிசை கோடு வரைந்தால் பூஜ்ஜியம் இடதுபுற கோடியில் வரும் ஆனால் என்னிடம் இருப்பது ஐம்பது என்றால் நாற்பத்தி ஒன்பது என்றால் நீங்கள் இடதுபுறம் செல்வீர்கள் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு உங்களிடம் இருக்குமானால் நான் அதற்கு மேலே ஆரம்பிக்கிறேன் ஏழு என ஆரம்பிக்கிறேன் என்னால் இரு திசைகளிலும் செல்ல முடியும் நாம் ஐம்பத்தாறில் துவங்கி மேலும் இரண்டை கூட்டினால் முடிவில் ஐம்பத்தி எட்டை அடைவோம் இதுபோல் நம்மால் கணக்கை செய்ய முடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்